வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜாப் ஸ்கைட் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா மாசான கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கே வந்துடும் நோட்டிஃபிகேஷனா ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆயிரம் நண்பர்கள் சேர்ந்துருக்காங்க நீங்கள் எல்லோரும் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா இது எதுவுமே நடந்திருக்காது ஸோ அதனால முதல்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயத்த கேட்கும் போதேவும் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயமா நம்ம சேனலில் உங்ககிட்ட சில சஜஷன்ஸ் கேட்கலான் இருக்கோம் ஸோ அதுபடி நீங்கள் என்னென்னா நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் தேவைப்படுது ஸோ நம்ம சேனலில் என்னென்ன விஷயத்தில் மாற்றிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் ஒரு சின்ன அட்வைஸு ஸோ நான் இந்த ஒன் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் வீடியோ போடாமல் விட்டால் கூட ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ஈவினிங் லேட்டாக வந்தால் கூட நான் வீடியோ போட்டிருவேன் ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுடைய கவர்மெண்ட் ஜாப்பை அளவுக்கு நீங்கள் எவ்வளோ விடாமல் படிக்கிறீங்க ஒரு நாள் கூட விடாமல் ஸோ என்ன ஒரு வேலை இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பேங்க் அதாவது இந்தியன் வங்கியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்சிடரியா பார்த்தீங்கன்னா இன் பேங்க் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட இருந்து மட்டும்தான் வேக்கன்சி நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபஸ்ட் டைமாக பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவோடு வந்து ஆள் எடுக்கிறாங்க ஸோ ஒரு தடவை கேன் பேங்க்னு கனரா பேங்க்ல எடுத்த மாதிரி இந்த தடவை இன் பேங்க்னு இந்தியன் பேங்க்லேருந்து எடுக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்துடலாம் லாஸ்ட் டேட் வந்து எப்போது அப்படின்னா அடுத்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஹெட் டிபி டிபார்ட்மெண்ட் ஹெட் அக்கௌண்ட் ஓப்பனிங்ஸ் டிபார்ட்மெண்ட் டிபி ஸ்டாஃப் பிரான்ச் ஹெட் ரீட்டைல் லோன் கவுன்சிலர் ஃபீல்டு ஸ்டாஃப் ரீட்டைல் லோன் கவுன்சிலர் டோட்டலாக இருபத்தி ஏழு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நண்பா இதோட சம்பளத்தை பாருங்கள் ஹெட் டிபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆறு லட்சம் ரூபாயிலருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வருடம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பாருங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுது ஹெட் அக்கௌண்ட் ஓப்பனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாலேருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் டிபி ஸ்டாஃபுக்கு வந்து மூணு டு நாலு லட்ச ரூபா வரைக்கும் பிரான்ஞ்ச் ஹெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து முதல் ஆறு லட்ச ரூபா வரைக்கும் ஃபீல்டு ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து இரண்டு லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெர்ஃபாமன்ஸ் பேஸ்ட் இன் இன்சென்டிவ்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்லையுமே இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுடைய சம்பளத்துக்கு மேலே பர்சனலாக உங்களுடைய பெர்ஃபாமன்ஸை பொறுத்து இன்சென்டிவும் கொடுக்குறாங்க பத்தாயிரரூபா இருந்து இருபதாயிரமா வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ இதோட ஏஜ் லிமிட் எஜிகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிளேஸ் ஆஃப் வேக்கன்சிஸ் பற்றி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு என்ஐஏஎஸ்எம் டிபின்னு சொல்லுவாங்க ஸோ என்ஐஎஸ்எம்னால் வேறு ஒன்றும் கிடையாது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்ஸு ஸோ அதை பற்றியும் செக்யூரிட்டி டெபாசிட் டெபாசிட்டரி பற்றியும் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் கோர்ஸ் இது முடிச்சிருந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பாருங்கள் ஹெட் ஓப்பனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதே மாதிரி என்எஸ்எம் வேணும் இதில் யார் யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி பண்ணலாம் அப்படின்னா பிரான்ஞ்ச் ஹெட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நீங்கள் எனி டிகிரி இருந்தால் போதும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபீல்டு ஸ்டாஃபுக்கும் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இருந்தால் போதும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாருங்கள் டென் டு ஒன் இயர் வரைக்கும் கேட்டிருக்காங்க லாஸ்ட்டாக பாருங்கள் ஃபீல்டு ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய வயது பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது நாற்பது வயது வரைக்கும் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் பாருங்க டிபி ஸ்டாஃப் பிரான்ச் ஹெட்டு அடுத்து ஃபீல்டு ஸ்டாஃப் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் போஸ்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃபீல்டு ஸ்டாஃபுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் கொல்கத்தாலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட செலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுறாங்க ஒரு வேளை நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபைனல் செலெக்ஷன் வச்சு உங்களை செலக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்தியன் பேங்க் ஆன்லைன் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அதை ஃபில் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணி ரெக்குயர்மெண்ட் அட் இன் பேங்க் ஆன்லைன் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு சென்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹார்ட் காப்பீஸ் இருக்கு இல்லையா உங்களுடையது அதை வந்து அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் எந்த அட்ரெஸ்க்கு அப்படின்னா ஸோ இங்கே இருக்கு இல்லையா இன் பேங்க் ஃபோர் எயிட்டி ஃபஸ்ட்டு ஃபோர் கவிராஜ் காம்ப்ளெக்ஸ் ஒன்று அண்ணா சாலை நந்தனம் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ த்ரீ ஃபைவ் இந் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களே அதையும் கீழே மென்ஷன் பண்ணிவிடுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ ஜீரோ நைன் ஃபோர் நைன் செவன் ஸோ ஒன்று நைன் ஃபோர் போடுங்க இல்லைன்னா நைன் செவன் போட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் இதோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதோட பிடிஎஃபை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்குறத பேஸ் பண்ணி தம்சோ தம்சோன் கொடுங்க மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரீஷ்குமாரன் நன்றி வணக்கம்